டேஸ் முன்னாடி ஒரு மெயில் வந்துச்சு. அந்த லிங்கை வந்து நான் கிளிக் பண்ணிவிட்டேன். அதனால என்னோட சேனல் வந்து நிறைய பேர் என்னோட வீடியோஸை வந்து ரெகுலராக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும், என்னோட சேனல் வந்து ஹேக் ஆகிடுச்சு. ஹேக் பேர் வந்து 500,000 சப்ஸ்கிரைபர் இருந்தால் 500,000 ரூபாய் தருவாங்க, 1,000,000 சப்ஸ்கிரைபர் இருந்தால் 1,10,000 ரூபாய் தருவாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கலாம். அதெல்லாம் கிடையவே கிடையாது. அன்னைக்கு அன்னன்னைக்கு தான் யூடியூப் வந்து பே பண்ணும் நமக்கு. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஷேரா. இன்றைக்கி உங்ககிட்ட நான் என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, யூடியூப்பில் எப்படி மணி மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நிறைய பேர் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தாட்டோடு இருப்பாங்க. நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்காது, புதுசாக ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்காது இல்லையா. அவங்களுக்காக இந்த வீடியோ வந்து ஒரு எக்ஸ்பெஷலாக வந்து நான் இன்னைக்கு போடுறேன். ஸோ கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். நம்ம வந்து எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா பியூட்டி டிப்ஸ் தான் போட்டுட்ருக்கோம். ஆனால் நம்ம வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப தேவையான விஷயம் மணியும் கூட தான். ஸோ இந்த லாக்டவுனில் நிறைய பேர் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க என்ன மாதிரியே. நானும் யூடியூப் சேனல் தான் ஆரம்பித்தேன். யூடியூப் சேனல் வந்து லாக்டவுனில் தான் ஆரம்பித்தேன். எப்போ ஆரம்பித்தேன் அப்படின்னா April 11 வந்து 2020 ஆரம்பித்தேன். 1 இயர் கிட்டத்தட்ட ஆக போகுது. ஸோ என்னோடய 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸில் இப்படி மணி மேக் பண்ணலாம் அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன். இதை விட உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு, நிறையா ஒரு ட்ரிக்ஸ் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இது கூட வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட வரையிலும் ஃபஸ்ட்டு மானிட்டைசேஷன் ஆகணும். அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு 1,000 சப்ஸ்கிரைபரும் 4,000 ஹாசன் 4,000 மணி நேரம் வந்து நம்மளோட வீடியோஸை பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு சப்ஸ்கிரைபர் வர்றதுக்குமே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ வந்து நம்ம கன்சிஸ்டன்சியாக எதுவுமே யோசிக்காமல் 2 வியூஸ் வரும், 3 வியூஸ் வரும், 4 வியூஸ் வரும், இந்த மாதிரிலாம் வரும்போது நம்ம மனம் தளர விடாமல் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா வீடியோ போட்டுகிட்டே இருக்கணும். அப்போ வீடியோ போட்டுகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஒரு பேர் ஒரு நாள் அந்த வீடியோ பார்ப்பாங்க, 2வது நாள் பார்ப்பாங்க, அப்படியே உங்களுக்கு வந்து அடிக்ட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே வந்து உங்கள் வீடியோ டெய்லி பார்க்க ஆரம்பிச்சிடும், உங்களுக்கு சப்ஸ்கிரைபரும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சுட்டே இருக்கும். இது மாதிரி 1,000 சப்ஸ்கிரைபர் நீங்கள் கெயின் பண்ண உடனே, 4,000 ஹாஸையும் வந்து ரீச் பண்ண உடனே ஒரு ஃபார்மெல்லாம் ஃபில் பண்ணி அதுக்கு வந்து ப்ரொசீஜரை பண்ணி நீங்கள் வந்து மானிட்டைஸ் ஆகிடுவீங்க. மானிட்டைஸ் ஆகிட்டு உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு வர ஆரம்பிச்சிடும். நான் இப்போ எனக்கு எப்போ மானிட்டைஸ் ஆச்சுன்னா நவம்பர் மந்தில், ஏப்ரல் ஸ்டார்ட் பண்ணேன், நவம்பர் மந்தில் வந்து எனக்கு மானிட்டைஸ் ஆகிடுச்சு. எனக்கு வந்து ரொம்பவே டிலே ஆகிடுச்சின்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து நான் ரொம்ப ஒரு லேட்டாக ரெகுலராக வீடியோ போடலை, ஏன்னா என்கிட்ட கொஞ்சம் ஃபோனில் ப்ராப்ளம் இருந்துச்சு, அதனால் நான் வீடியோ போடலை ரெகுலராக. ஸோ ரெகுலராக போடுறவங்களுக்கு இன்னும் சீக்கிரமாகவே ஆகிடும். ஒரு நல்ல கண்டென்ட் கொடுத்துட்டு நீங்கள் ஒரு நல்ல தம்ப்நெயில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு ரெகுலராக கன்சிஸ்டன்சியோட வீடியோ போட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே மானிட்டைஸ் ஆகிடும், யூடியூப்லேருந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. சில பேர் வந்து 500,000 சப்ஸ்கிரைபர் இருந்தால் 500,000 ரூபாய் தருவாங்க, 1,000,000 சப்ஸ்கிரைபர் இருந்தால் 1,10,000 ரூபாய் தருவாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கலாம். அதெல்லாம் கிடையவே கிடையாது. அன்னைக்கு அன்னன்னைக்கு தான் யூடியூப் வந்து பே பண்ணும் நமக்கு. ஸோ இன்றைக்கி வந்து இன்றைக்கி டேட்டுக்கு வந்து நான் இத்தனை வீடியோ ஒரு 50 வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னா அந்த 50 வீடியோவுமே வந்து மானிட்டைஸ் ஆன வீடியோ தான். அந்த 50 வீடியோவும் எவ்வளோ பேர் பார்க்குறாங்கிறத பொறுத்து அன்னைக்கு அந்த அத்தனை டாலர், இன்றைக்கி வந்து $10 இல்லை அன்றைக்கி வந்து $5 அப்படின்னு சொல்லி மொத்த வீடியோவும் கனெக்ட் பண்ணி ஒவ்வொரு நாளும் கேரும். இப்போ மாதம் முடிவில் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா $100 இருக்கணும், ஒரு $100, அதாவது நம்ம இந்தி மதிப்படி ஒரு 7,000 கிட்ட வரும்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ ஏர்ன் பண்ணால் மட்டும்தான் நமக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஒரு மினிமம் அமௌண்ட்டே 1,000 தான், அதுதான் த்ரெஷ்ஹோல்டு. அதை வந்து நம்ம ரீச் பண்ணால் மட்டும்தான் அந்த மந்த்துக்கான நமக்கு ஏர்னிங்குமே வரும். இல்லை அப்படின்னா இப்போ சம்டைம்ஸ் வந்து $1,000 ரீச் பண்ணலை அப்படின்னா அடுத்த மாதத்தோட மணியே சேரும். இப்போ நம்ம அந்த மாதத்துக்கு $50 மட்டும்தான் ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த மாதம் ஒரு 60, இப்போ ஜூன் $50 ஏர்ன் பண்ணுறோம், ஜூலை வந்து ஒரு $50 ஏர்ன் பண்ணோன்னா 3வது மாதம், ஜூனும் வராது ஜூலையும் வராது, ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு, ஆகஸ்ட் மாதம்தான் இந்த இதுவும் சேர்ந்து இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு $100, 50-60 சொன்னேன், $110 வந்து ஆகஸ்ட் மந்தில் தான் வரும். ஸோ 2 மாதம் கேப் ஆகும். ஒரு $100 நம்ம ரீச் பண்ணலைன்னா இப்படி நடக்கும். இது மாதிரி அந்த ஒரு நாள் வந்து ரொம்ப அதிகமாகவும் வரும், ஒரு நாள் ரொம்ப கம்மியாக வரும், இந்த மாதிரி தான் இருக்கும். மக்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான் இருக்குது. ஒரு நாள் ரொம்ப அந்த வீடியோ ரொம்ப பிடிச்சி போய் நிறைய பார்க்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா அன்றைக்கி அந்த டாலர் வந்து அதிகமாக வரும், ஒரு $10 இந்த மாதிரி வரும். இல்லை ஒரு ஆவரேஜாக இருக்குது எதுவுமே பார்க்கல அப்படின்னு சொன்னாங்கன்னா ரொம்ப கம்மியாக வரும். எல்லா வீடியோவும் சேர்த்து தான் அந்த அமௌண்ட் வரும். $100 வந்து நான் ரீச் பண்ணிட்டேன், $130 அந்த மந்த்தை நான் ஏர்ன் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த மாதம், அதாவது அடுத்த மாதம், இப்போ ஜூனில் நான் ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்னா ஜூலியோடது வரும், ஜூலியோடது இப்போ எப்போ வரும்னா ஆகஸ்டில் வரும். இந்த மாதிரி அடுத்தடுத்த மாதத்துக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும் நமக்கு.
இந்த மாதிரி தான் நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ வியூஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடு பிளே ஆகும் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் ஒரு யூடியூப் வீடியோ பார்க்கும்போது, இது நம்ம வீடியோ இப்போ பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு ஆடு பிளே ஆகிருக்கும். அந்த ஆடு மூலியமாக தான் நமக்கு வந்து அந்த யூடியூப் வந்து நமக்கு மணி ஏர்ன் பண்ணி கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு மெத்தட் என்ன யூடியூப்பில் மணி ஏர்ன் பண்ண அப்படின்னா, பெய்டு கொலாபரேஷன் மாதிரி. பெய்டு கொலாபரேஷனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நான் ஒரு பியூட்டி ரிலேட்டடான வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ பியூட்டி ரிலேட்டடான கம்பெனிஸ் இருப்பாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கு வந்து ப்ராடக்ட் சென்ட் பண்ணுவாங்க. ப்ராடக்ட் சென்ட் பண்ணிவிட்டு, இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குது அந்த மாதிரி சொல்லுங்கள், சொன்னால் வந்து நாங்கள் ஒரு அமௌண்ட்டை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அதை அமௌண்ட் கொடுக்கணும்னு கூட சொல்லுவாங்க, இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லியும் யூடியூபர்ஸ்ட்டே கேட்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதுவரை ஒரு பெய்டு ப்ரமோஷன் வந்து பண்ணது கிடையாது. எனக்கு வந்து நிறைய மெயில்ஸ் வரும், நான் வந்து ஒரு பெய்டு ப்ரமோஷன் கூட பண்ணது கிடையாது. எனக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கப்போ தான் நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கேன். அப்போ கூட நான் இது பெய்டு ப்ரமோஷன் தான்னு சொல்லலான்னு இருக்கேன். அந்த பெய்டு கொலாபரேஷன் பண்ணுற யூடியூபர்ஸ் வந்து நல்ல ரிசல்ட்டையும் சொல்லலாம், இல்லை அது நல்ல ப்ராடக்ட்னால நல்ல ரிசல்ட்டையும் சொல்லலாம், இல்லை அது நல்லாலேனாலும் நல்ல ரிசல்ட் சொல்லலாம். அது அந்தந்த யூடியூபர்ஸோட ஹானஸ்டியை பொறுத்து இருக்குது. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பெய்டு ப்ரமோஷன்றதை ஃப்ராங்காக சொல்லிட்டு பண்ணுவாங்க. சில பேர் பெய்டு ப்ரமோஷனே சொல்ல மாட்டாங்க, அவங்க யூஸ் பண்ணுறதா வந்து நம்மக்கிட்ட ப்ரமோட் பண்ணுவாங்க. நிறைய செலிபிரிட்டிஸ் இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து ஒரு கொஞ்ச நாள் சீக்கிரமாக ஆரம்பிக்கிறாங்க, ஆரம்பித்து கொஞ்ச நாள் டக்குன்னு ரீச் பண்ணிடுவாங்க, 100K எல்லாமே ரீச் பண்ணிடுவாங்க. ரீச் பண்ணிவிட்டு ப்ராடக்ட்ஸ் வந்து தான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ், நான் டெய்லி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதை வந்து நிறைய பேர் வாங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் எப்படி யூடியூப்பில் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னா, சில பேர் யூடியூப் வரை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ப்ராடக்ட்ஸ் செல் பண்ணுவாங்க. இப்போ நானே வந்து பியூட்டி ப்ராடக்ட்ஸை செல் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி வந்து ப்ராடக்ட்ஸை வந்து தன்னோட சப்ஸ்கிரைபருக்கு வந்து செல் பண்ணுவாங்க. அதுவும் அதுக்கும் வந்து யூடியூப் வந்து ஒரு சோர்ஸாக வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து யூடியூப்பில் வந்து ஏர்ன் பண்ணலாம். இது வந்து சொல்லும்போது அவங்களே அது சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸும் வாங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அது மூலியமாகவும் அவங்களுக்கு வந்து அமௌண்ட் வரும். அதுக்கடி யூடியூப் ப்ரீமியம்னு ஒன்று இருக்கு இல்லையா, நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வெயிட் பண்ணுறோம்ல, அதுலேயும் வந்து கொஞ்சம் அமௌண்ட் வரும். ஸோ அதுவும் வந்து ஒரு வழின்னு சொல்லலாம். அதில் ரொம்ப பெரிய அமௌண்ட்டு அப்படின்னு சொல்ல முடியாது, ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு வரும். ஸோ நம்மளை மாதிரி இப்போ என்ன மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், என்ன மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க. நம்ம வந்து ஒரு செலிப்ரிட்டி கிடையாது, நம்ம வந்து ஒரு நார்மலான பர்சன். நார்மலான பர்சன் வந்து ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் எடுக்கும். நம்ம கண்டினியூவாக வீடியோ போட்டு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஒரு சர்வைவ் ஆக முடியும் யூடியூப்பில். ஏன்னா டக்குனே வந்து ஒரு கோடிக்கணக்கான எவ்வளோ சேனல்ஸ் இருக்குது. இப்போ வந்து எல்லாருமே வந்து வீட்டுக்கு 4 சேனல்ஸ் வச்சுருக்க மாதிரி, 4 இன்ஜினியர் மாதிரி வீட்டுக்கு 4 சேனல் வச்சுருக்க மாதிரி ஆயிடுச்சு இல்லையா. அவ்வளோ ஒரு லட்சக்கணக்கான யூடியூபர்ஸ் இருக்கிற இடத்துல உங்களை வந்து அவங்க தேர்ந்தெடுக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஈஸியாக செலிப்ரிட்டினா டக்குன்னு அவங்க பாப்புலர் ஆகிடுவாங்க, ஒரு வீடியோ போட்டாலே அவங்களுக்கு வந்து ஈஸியாக 1 மில்லியன் வியூஸை வந்து அடிச்சு விடலாம், அந்த மாதிரி இருக்கும். நம்மளை மாதிரி வந்து ஒரு நார்மல் பர்சன் வந்து ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி கேம் பண்ணுறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயந்தான். அதுலேயுமே நிறைய யூடியூபர்ஸ் வந்து இப்போ வந்து நல்ல ரீச் ஆகிட்டாங்க. ஒரு நார்மலான நம்மளை மாதிரி வீட்டில் இருக்க பர்சனே வந்து ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ஒரு சோலோ க்ரியேட்டராக அவங்க பண்ணுறது இப்போ பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். யூடியூப் ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் தான், ஆனால் யூடியூப்பில் வந்து அப் அண்ட் டவுன் இருக்கும். அது வந்து ஒரு மணி வருது அப்படின்னா அதை நீங்கள் பெர்மனெண்ட்டாக மாற்றணும்னா இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டுகிட்டே இருக்கணும். இல்லைன்னா அது வந்து ஏன்னா மக்கள் வந்து அந்த ஒரே மூடில் இருக்க மாட்டாங்க, அந்த வீடியோவை வந்து அதே மூடில் பார்க்க மாட்டாங்க இல்லையா. ஸோ நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் போட்டு அதை வந்து நம்மளை மெருகேற்றி அப்படியே வந்து நல்லா போட்டுட்ருக்கலாம். நான் வந்து இன்னுமே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஏன்னா நான் வந்து 100K ரீச் பண்ணல இல்லையா. ஸோ 40,000 வச்சுருக்கோம் நம்ம. ஸோ அதே வந்து நான் பெரிய விஷயமாக தான் நினைக்கிறேன். 40,000 பேர் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்கன்றது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது. ஸோ யூடியூப்பில் வந்து சப்ஸ்கிரைபர் கெயின் பண்ணுறது உண்மையாகவே கஷ்டமாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு 100 சப்ஸ்கிரைபர் இருக்கு இல்லையா, அந்த 100 சப்ஸ்கிரைபர் ஒரே நாள் ரீச் பண்ணேன். எப்படி எப்படின்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டே சொல்லிட்டு இருந்த ஒரே நாளில் வந்து எப்படி 100 வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 100 வந்து ஒரே நாளில் ரீச் பண்ணேன். ஸோ 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண டைம் எடுத்துருச்சு. ஏன்னா வந்து அவங்கள வர்றது வந்து நம்ம மேலே விருப்பப்பட்டால் மட்டும்தான் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. இன்ஸ்டாலையும் இதுலேயும் ஃபாலோவர்ஸ் வந்து கெயின் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். நீங்கள் கன்சிஸ்டன்சியோடு போட்டிங்கன்னா வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
அதுக்கடுத்து எனக்கு இப்போ எனக்கு ரீசெண்டாக நடந்த ஒரு விஷயம் வந்து யூடியூப்லேருந்து சொல்கிறேன். நிறைய யூடியூபர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா வியூஸ் எல்லாம் இருக்கும். இது வந்து ஒரு 2 days முன்னாடி ஒரு மெயில் வந்துச்சு. அந்த லிங்க்கை வந்து நான் கிளிக் பண்ணிவிட்டேன். அதனால என்னோடய சேனல் வந்து நிறைய பேர் என்னோடய வீடியோஸ் வந்து ரெகுலராக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும், என்னோடய சேனல் வந்து ஹேக் ஆகிடுச்சு. ஹேக் ஆகிட்டு ஒரு சேனல் வந்து இவ்வளோ வருஷமாக நம்ம 1 year போட்டுட்ருக்கோம் அப்படின்னா ஹேக் ஆன வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூபர்னால கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்மளோட உழைப்பு இல்லையா, 1 வருஷம் உழைப்பை வந்து நம்ம அதில் ஸ்பெண்ட் பண்ணுறோம், நம்ம வீடியோஸ் போடுறோம், இதெல்லாம் பண்ணும்போது அது டக்குன்னு ஒருத்தவங்க எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களோட நேம் மாற்றிட்டு அவங்களோட சப்ஸ்கிரைபராக அதை வச்சுக்கும் போது அதோட கஷ்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை வந்து நான் இப்போ தான் ஃபேஸ் பண்ணேன். ஸோ யூடியூப்ஸில் வந்து நிறைய ப்ரொமோஷன் லிங்க் வரும், அது ஒரு ப்ரொமோஷன் லிங்க்கில் தான் கிளிக் பண்ணது. ஸோ நிறைய ப்ரொமோஷன் லிங்க் வரும், அதை எல்லாத்தையும் நம்ம ஏமாந்துடாமல் கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா யூடியூப்லேயும் நம்ம சக்ஸஸ் ஆகலாம், யூடியூப்லேயும் மணி வந்து நம்ம நல்லா ஏர்ன் பண்ணலாம். இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் சொன்னேன். யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. சரி, அதுக்கடுத்து வந்து யூடியூபர்ஸ் என்ன பண்ணுவாங்க, கிவ் அவே கொடுப்பாங்க. நம்ம இவ்வளோ வந்து பார்த்த யூடியூபர்ஸ் வந்து இவ்வளோ பார்க்குற யூடியூபர்ஸை வந்து ஒரு போட்டி மாதிரி வச்சு அவங்களுக்கான ப்ரைஸும் கொடுப்பாங்க. நம்மளும் வந்து ஒரு கிவ் அவே பண்ணுவோம். எந்த மாதிரி பண்ணலாம், எந்த மாதிரி போட்டி வைக்கலாம் அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதை வந்து நான் இது ஒரு நல்ல ஒரு கமெண்ட்டாக எடுத்து அந்த கமெண்ட்டில் வந்து நான் அதே மாதிரி கிவ் அவே கொடுக்கலாம். அதுக்கடுத்து எனக்கு தெரிஞ்ச லாஸ்ட் மெத்தட் யூடியூப்பில் வந்து மணி மேக் பண்ண அப்படின்னா ஸ்பான்சர்ஷிப். அதில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ வந்து யூடியூப்பில் வந்து சப்ஸ்கிரைப் அப்புறம் ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும் இல்லையா, அந்த ஜாயின் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ ஏதாவது நீங்கள் யூடியூப் சேனலை பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய இது மாதிரி ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இத்தனை இது கொடுப்போம், ஒரு ஷவுட் அவுட் பண்ணுவோம், ஏதாவது வீடியோவில் வந்து நாங்கள் உங்களை பேரை சொல்லுவோம், ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க அவங்க. பேச்சஸ் கொடுப்போம். பேச்சஸ்னால் நீங்கள் வந்து ஒரு எங்களோட கம்யூனிட்டியில் இருக்கீங்க அப்படின்றத ஒரு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஒரு பேச்சஸ் கொடுப்போம். இந்த மாதிரி நிறைய அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க, ஒரு 3 கேட்டகரியாக. அதாவது எந்த பேர் வேணாலும் வச்சுக்குவாங்க. நான் சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கோல்டு, சில்வர், பிரான்ஸ், அந்த மாதிரி 3 கேட்டகரியை பிரித்து பிரான்ஸுக்கு இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும், கோல்டுக்கு இவ்வளோ வந்து சில்வருக்கு இவ்வளோ பே பண்ணணும், கோல்டுக்கு இவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி 3 கேட்டகரியாக பிரித்து அந்த 3 கேட்டகரிக்கும் இந்தந்த சிறப்பம்சங்களை நாங்கள் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம், நீங்கள் வந்து இந்த அமௌண்ட்டை வந்து மாதம் மாதம் கொடுத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிவிட்டு அமௌண்ட்டை வந்து பே பண்ணுவாங்க. யார் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து யூடியூபர்ஸ் கொடுப்பாங்க, யூடியூபர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுற வழியில் சரி நிறைய யூடியூபர்ஸ் வந்து அது எஃபோர்ட் எடுத்து பண்ணுறாங்க, அது என்கரேஜ் பண்ணுறது மூலியமாக சப்ஸ்கிரைபர்ஸும் இந்த மாதிரி கொடுப்பாங்க. இல்லை அவங்களால வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது, இந்த மாதிரி யூடியூப் எடுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு தான் வீடியோ போடுறாங்க, ஆனால் நல்ல நல்ல வீடியோவாக போடுறாங்க அப்படின்னா சில சப்ஸ்கிரைபர்ஸே அவங்களுக்காக அமௌண்ட்டும் கொடுப்பாங்க. இந்த மாதிரி வந்து யூடியூபர்ஸ் வந்து மணி மேக் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சது இந்த மெத்தடு தான் வந்து மணி மேக் பண்ணுறதுக்கான மெத்தட் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மெத்தட் தெரிஞ்சால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், நம்ம பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கான வீடியோவில் தான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமாக யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ இல்லையோ, நம்மளோட இப்போ புதுசாக உருவாகிற யூடியூபர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகும். ஸோ அவங்க எல்லாருக்குமே ஒரு ஆல் த பெஸ்ட் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக ஒரு நல்ல வீடியோஸை போடுங்க, கன்சிஸ்டன்சியாக போடுங்க, நல்ல தம்ப்நெயிலோட போடுங்க, போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது சக்ஸஸ் ஆகிடும், ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. ஸோ இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம், அது இருக்கும் சடா, பாய் பாய்.